ஹலோ மக்களே, வணக்கம். தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகிருக்குங்க. இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரேஷன் கடைகள்லேருந்து 6 பொருட்கள் வழங்கப்படும். அது என்னென்ன தெரியுமாங்க? வாங்க வீடியோவிலேருந்து முழுமையாக நாங்கள் பார்க்கலாங்க. பார்க்கறதுனால நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதிய பார்வையிலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டு உங்களெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பார்த்தேன், மகாராஷ்டிரா மாநிலம் அரசு ரேஷன் கார்டுகளுக்கு வந்து நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 பொருட்கள் வழங்கப்படும் என்று பார்த்தா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து தெரிவித்துள்ளதுங்க. அதாவது பார்த்தா தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநில அரசு வந்து ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு வந்து ரேஷன் தொகுப்பில் வந்து 4 பொருளுக்கு பதிலாக தற்போது 6 பொருட்கள் வழங்கப்படும் என்றும் பார்த்தா அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. அதாவது பார்த்தா 100 ரூபாய் செலுத்தி இதை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. புதிதாக பரிசு தொகுப்பில் வந்து 1 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், 1/2 கிலோ ரவா சானா பருப்பு, மாவு மற்றும் அவல் வழங்கப்படும் என்றும், கூடுதல் பொருட்கள் வந்து வழங்கும் இந்த திட்டத்திற்கு வந்து மாநில அமைச்சரவை வந்து கூடுதல் ஒப்புதலும் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருந்தாங்க. இது தவிர பார்த்தா துர்கா பூஜையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் சிறப்பு மானிய விலையில் வந்து பரிசுகள் வழங்கப்பட அந்த மாநில அரசு முடிவெடுத்துள்ளதுங்க. திரிபுரா உணவு வழங்கல் துறை அமைச்சர் சுனாந்திரா சௌத்ரி தெரிவித்துள்ளாருங்க. இந்த பரிசு பொருட்கள் வழங்கும் மாணிக் ஹவுசா திட்டத்தை வந்து முதல் வந்து தொடங்கி வைக்க உத்தரவும் கூறியுள்ளாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் வந்து 1 லிட்டர் கடுகு எண்ணெய், 1 கிலோ பருப்பு, 2 கிலோ மாவு, 1 கிலோ சர்க்கரை, 500 கிராம் ரவா மற்றும் ஆத்தா ஆகியவை வந்து இருக்கும். கடுகு எண்ணெய் வந்து 13 லிட்டர் என்றும் இந்த சிறப்பு விலையில் வந்து விற்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து கடுகு எண்ணெய் லிட்டருக்கு வந்து 128 ரூபாய்க்கு விற்கப்படும் என்றும் இன்று முடிவு செய்யப்பட்டுள்ளதுங்க. ஆனால் இது பின்னும் பார்த்தா கூடுதலாக 15 ரூபாய் வந்து அரசு மானியம் வழங்கியது என்று சொல்லியிருந்தாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துர்கா பூஜையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் சிறப்பு மானிய விலையில் பரிசுகள் வந்து வழங்க மாநில அரசு வந்து முடிவு செய்துள்ளது என்றும், மேலும் ரேஷன் கார்டுகள் வந்து வைத்திருக்கும் நபர்களுக்கு வந்து ஆண்டுக்கு 4 முறை மானிய விலையில் கடுகு எண்ணெய் வழங்கப்படும் என்றும், இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்து சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னாக கடுகு எண்ணெய் மானிய விலையில் வந்து வழங்கப்படும் என்றும் பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் ஒவ்வொரு ரேஷன் கார்டு கிடைக்கும் உணவுத்துறையை வந்து சொந்த கடனிலிருந்து 5000 வழங்கப்படும் என்றும், இந்த நடவடிக்கையால் மாநில அரசுக்கு வந்து கூடுதலாக 30 லட்சம் செலவாகும் என்றும் பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப ரேஷன் கார்டுக்கு வந்து அனைத்து துறைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்திருந்தாங்க. இலவச பொருட்கள் எல்லாம் கிடைக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்ப ரேஷன் கார்டுகளும் மகிழ்ச்சியும் இதில் இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போங்க, தீபாவளிக்குள் இன்னும் என்னென்ன பொருட்களை வந்து இலவசமாக தரப்படுவாங்க என்றும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுமேலும் இதை கேட்ட பிறகு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வந்து அறிவிக்க போகிறாங்க என்று பொறுத்து வந்து பார்ப்போங்க. மேலும் இது போன்ற ஒரு முக்கியமான செய்திகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.